ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்கி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இரவின் நிழல் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது. நம்ம பார்த்திபன் ஏ ரகுமான் மியூசிக்கில் பார்த்திபன் டைரக்ஷன் பண்ண படம் இரவின் நிழல். இந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது ஒரு மேட்டர், நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க ஃப்ரெண்டு. இரவின் நிழல் இந்த மூவி வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நான் லீனியர் ஒன் ஷாட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. லீனியர் ஒன் ஷாட் ஃபிலிம்னா அதில் வந்து ரெண்டு மூணு கட் இருக்கும், அதாவது சாங்ஸுக்கு கட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் கட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அது மாதிரி ஒரு டைம் கூட கட் பண்ணாமல் 100 நிமிஷம் கண்டினியூஸாக எடுத்த படம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது ட்ரைலரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓப்பனிங்லே பார்த்திபன் சார் வாய்ஸோட ஓப்பன் பண்ணுறாங்க. பேயா சில பிரச்சனைகளும் பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்குற சில கோட்டான்களும் எல்லா மனசுக்குள்ளேயும் மிரட்டிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. பேயா சில பிரச்சனைகளும் பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்குற சில கோட்டான்களும் எல்லா மனசுக்குள்ளேயும் விரட்டிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை, பதில் சொல்ல முடியாத பிரச்சனை, நிறைய பிரச்சனை கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை தான் சொல்ல வர்றாரு. இதில் வந்து வரலட்சுமி, பார்த்திபன் சார், நம்ம பவி டீச்சர், காயத்ரி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாமியார் ரோலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பவி டீச்சர் அப்புறம் காயத்ரிலாம் வந்து பார்த்திபன் சாருக்கு ஜோடியாக பேரா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போதெல்லாம் என்னன்னா, ஒரே இருட்டு, ஃபுல்லாக இருட்டில் தான் எடுத்திருக்காங்கன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே சாமி அந்த மாதிரி அது ஓரியன்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே சிங்கிள் ஷாட்டில் எல்லா விதமான இதையும் ஒரே கேமராவில் சிங்கிள் ஷாட்டில் காமிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் செட்டு போட்டு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பாங்கன்னு தெரியுது. பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மூவி வந்து நல்ல ஒரு அவார்ட் வாங்குகிற படம் தான் இது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம்லாம் இது முன்னாடி வந்ததில்லை. தமிழ் சினிமாவில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது தான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் சார் படம்னாலே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருடைய டச்சுன்னு ஒன்று இருக்கும், அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டைலாக் விதமாகவும் இருக்கும், படம் விதமாகவும் நிறைய பண்ணியிருப்பாரு. இட் டசன்ட் மேட்டர் ஹூ மேட்டர்ஸ் த மேட்டர், தட் இஸ் த மேட்டர். ஏ ரகுமான் சார் மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், படத்தோடைய ஃபீலை அப்படியே கொடுக்குற அளவுக்கு மியூசிக் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு தெரியுது. ஓவராலாக ட்ரெய்லரில் என்ன இருக்குது அப்படின்னா, இருட்டு இருட்டு இருட்டு. நமக்கு ரொமான்ஸ்லாம் பழக்கமே இல்லை. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்தாமல் போயிட்டீங்க பாருங்கள். நான் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணல. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல.